ஹலோ காய்ஸ், போன வாரம் சனிக்கிழமை 17ஆம் தேதி ராஜஸ்தான் ஜோத்பூர்லேருந்து சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1100 கிலோ கறி வந்திருக்கு. அதாவது முழு கறி. அந்த சோதனை செஞ்ச அதிகாரிகள் அந்த கறியோட டிசைனை பார்த்துட்டு ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இந்த கறி வந்து உண்மையிலேயே ஆட்டுக்கறியா இல்லைன்னா நாய்க்கறியா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு. ஸோ அந்த கறியை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த கறியை வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னு. ஸோ கெட்டு போன கறியை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சென்னை வெட்டினரி காலேஜுக்கு வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. என்ன டெஸ்ட்டுனா, இந்த கறி வந்து நாய்க்கறியா ஆட்டுக்கறியா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கறி ஏற்கனவே கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு. எதனால் இவங்களுக்கு இந்த டவுட் வந்ததுன்னா, அந்த கறியோடைய வால் பகுதி இருக்குல்ல, அந்த வால் பகுதி வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குதான். நம்மளுக்கு தெரியும், ஆட்டோட வால் பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நாயோடைய வால் பகுதி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஆனால் சுருண்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இந்த டவுட்னால தான் அது நாய்க்கறியா இல்லை ஆட்டுக்கறியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 22ஆம் தேதி சென்னை வெட்டினரி காலேஜிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்னா, அந்த கறியை வந்து நாய்க்கறி இல்லை, அது வந்து ஆட்டுக்கறி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் ஏற்கனவே ஒரு வாரம் ஆயிடுச்சு, இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு, அந்த கறி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன பொறுத்து அந்த 1100 கறியை வந்து தூக்கி போட்டு புதைச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதனால் பயங்கரமான ஒரு வதந்தி வந்து பல பேர்கிட்ட பரவி இருக்கு. பல பேர் வந்து எந்த ஹோட்டலையும் போயிட்டு கறி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இதனால் பல பேர் லாஸ் ஆயிருக்கு.